ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இம்பாக்ட் ஸ்குவாட். இந்த மாதிரி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மிஷின் கன்ஸ்க்கான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா எந்த கன் வந்து பெஸ்ட்டு அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறோம், யாரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எந்த கண்ணை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா M60. ஸோ M60 உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அது வந்து காமனாக எல்லா இடத்துல வந்து வேலியபுளாக இருக்காது. M60X அண்ட் M60Y. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு டைப் ஆஃப் மிஷின் கன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு M60 அண்ட் காட் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா M249. ஸோ இதில் வந்து எந்தெந்த கன்ஸ் என்னென்ன வகையில் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் அண்ட் எது லைக் ஐ மீன் கேட்டகரியில் எது ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு M60. M60 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 மேகசின் ஒரு புல்லட்னே சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேலிபர் புல்லட்ஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் கன்ஸ் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட ஒய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பவர்ஃபுல்னே சொல்லலாம். அதாவது உட்காந்தா மிஷின் கன் மோட் நின்னா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா M60 உட்காரது மூலமா உங்களுக்கு ரேட் ஆஃப் ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆகும். அதாவது மிஷின் கன் மோட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு மோட் இருக்குல்ல, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மோட், இன்னொன்று வந்து மிஷின் கன் மோட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு கன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து போர்ட்டபிளாக இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்காசி பேர் வந்து அதிகமாக வந்து இது ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கவங்க தான் அதிகம். அதாவது டீமில் சப்போர்ட்டர்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க இல்லையா. ஸோ டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு மூணு ரோல்ஸ் இருக்குது. அந்த மூணு ரோல்ஸ் வந்து நான் உங்களுக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், அது ஒரு வீடியோ போடுறோம். அதாவது ஸ்னைப்பர், அசால்ட்டர், டெமாலிஷன்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்னு சொல்லி மொத்தம் நாலு டைப்ஸ் இருக்கும். அந்த டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டர்ஸ். ஸோ சப்போர்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த M60 அவங்க தான் வந்து, அதாவது மிஷின் கன்ஸ். ஸோ மிஷின் ஹெவி கன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அண்ட் இதுக்கு இன்னொரு பேருன்னு சொல்லுவாங்க LMG. ஸோ லைட் மிஷின் கன்னுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருக்கும், அது வேறு விஷயம். ஸோ LMG வெப்பன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பர்சன்ஸ் தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அந்த கேட்டகரிக்கு தான் அவங்க ஒரு வீடியோ போடுறோம். அதாவது செக்மெண்ட்டாக அதாவது ஒரு ஒருத்தவங்களோட ரோல்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ், அவங்க என்னென்ன கேரக்டர் யூஸ் பண்ணணும், அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண மூலமா டோர்னமெண்ட்டில் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்றத வந்து நாங்கள் அதுக்காக ஒரு வீடியோ போடுவோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி M60 யூஸ் பண்ணுற, அதாவது லைட் மிஷின் கன்ஸ் யூஸ் பண்ணுற பர்சன்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு போர்ட்டபிளாக இருக்கும். ஸோ M60 இந்த மாதிரி ஹெவி கன்ஸோட மெயின் ரோலே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் எவ்ரி திங் தான் சொல்லலாம். அதாவது எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நொறுக்கி தரலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா M60 வந்து பார்த்தீங்கன்னா குளோவல் டேமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் M60 தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம். மேக்ஸிமம் M60 ஸ்பெஷல் ஃபார் குளோவால், அது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோட். ஸோ இந்த கன் வந்து உங்கள் எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரியும் நினைக்கிறேன். இந்த கன்னில் வந்து ஃபஸ்ட்டு ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோப் அட்டாச்மெண்ட்ஸ் சுத்தமாக கிடையாது. இந்த கன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டுவல் ஷூட்டிங்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்னு சொல்லலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேட் பண்ணி, அதாவது உட்காந்து கோச் பண்ணி நீங்கள் ஷூட் பண்ணுறது மூலமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மோஸில் வர ட்ரிபிள் ஷூட், அதாவது மல்டி ஷூட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அதில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அண்ட் ஆஸ் வெல்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிட்டிங் கன்னே சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மிடில் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 20 மீட்டர்ஸ்க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் ஆஸ் வெல்லஸ் வந்து நீங்கள் இன்னொரு விஷயம் மெயினாக கற்றுக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் நல்லா நோட்ஸ் பண்ணால் தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோச் மோடில் ஷூட் பண்ணுறது மூலமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸோட ஸ்பிளிட்டிங், அதாவது ஸ்ப்ரே பண்ணுவாங்க சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதோட ஸ்ப்ரேயிங் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கனால ஹெட் ஷாட்க்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் ஆஸ் வெல்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து நின்று ஷூட் பண்ணுறதோட கண்டிப்பாக நீங்கள் உட்காந்து இல்லைனா படுத்துக்கிட்டு படுத்திங்கன்னா உங்களுக்கு ஹெட் ஷாட் உள்ளதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உட்காந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். உட்காந்து ஷூட் பண்ணால் மட்டும்தான் ஒர்த்து, ஆனால் கடுக்களவு மிஸ் ஆனால் கூட உன் கடுக்கு வெளில வந்துடும், அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம ஆளுங்க வந்து கன் இருக்குதா வாடா அப்படின்ட்டு சில மாதிரி ரத்தம் கொதிக்கும். பார்த்து இன்னொரு மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கன்னில் ஒரு சில ட்ராபேக்ஸ் இருக்குது. இந்த கன் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லைனா, பட் இது வந்து தீம் ஸ்கின் ஒன்று வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் ஆஸ்வெல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம TFC கில்டு உங்கள் எல்லாருமே தெரியும், நம்ம TFC சாமி ப்ரோ. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டோர்னமெண்ட் ஒன்று நடத்த போகிறாங்க. அந்த டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50K ப்ரைஸ் போல். அந்த டோர்னமெண்ட்டோட இன்விடேஷனை தோங்க நான் இல்லை இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோர்னமெண்ட்டை நீங்களும் பெர்ஃபார்ம் பண்ணணும். அதாவது 3, ஏன்னா நம்மளும் அதில் தான் கமெண்ட்ரிக்கு போகிறோம். ஸோ அதனால் வந்து எல்லா பிளேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்ரி ஒன் ஹஸ் பீன் வெல்கம்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம சாமி ப்ரோட லிங்க் இருக்குது. ஸோ அவங்களோட கம்யூனிட்டி ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு போஸ்டர்ஸ் வந்து அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஸோ அந்த சேனல் வந்து மறக்காமல் வந்து உங்களோட ஆக்டிவ்னஸ் வந்து அங்கே காமிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, அப்படியே வந்து வீடியோக்குள்ளே ஜம்ப் ஆகலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோட் கன் வந்து பார்த்தீங்கன்னா முக்காசி உங்கள் எல்லாருமே தெரிஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை வந்து நீங்கள் இந்த கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த கன்னு என்ன பொறுத்தவரைக்கும் மிஷின் கன் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் பிளேஸ்னு அதாவது சொல்லலாம், காமன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் செகண்ட் பிளேஸ் கூட சொன்னால் தேர்ட் பிளேஸ்னே சொல்லலாம். ஏன்னா இந்த கன்னில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ட்ராபேக் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சு கிடையாது, ஸ்கோப் கிடையாது. அண்ட் எல்லாத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கன்னுக்கு தேவை ரேஞ்சு. அண்ட் எல்லாத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான அக்யூரசி. இது வந்து பார்த்தீங்கன்னா கன்னை வந்து ஸ்பிளிட் பண்ணுமே தவிர்த்து மற்றபடி ப்ராப்பராக அக்யூரேட்டாக இருக்காது. ஒரு எமர்ஜென்சி இந்த கன்னை ஷூட் பண்ணலாமே தவிர அப்போதும் ஷூட் பண்ணும்போது நீங்கள் உட்காந்துட்டு ஷூட் பண்ணால் மட்டும்தான், அதாவது மிஷின் கன் மோடில் வச்சு ஷூட் பண்ணால் மட்டும்தான் இந்த கன்னோட பர்ஃபார்மன்ஸ் ஹையாக இருக்கும். அதர்வைஸ் இந்த கன்னை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறது
பண்ணுறது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் டோட்டலி வந்து இட்ஸ் மேட்னஸ், வேஸ்ட்னு தான் சொல்லலாம் கைஸ். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கன் என்னென்னு பார்த்தீங்கன்னா M249. ஸோ M249 வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இருக்கிறதுல இவர் தான் வந்து ஒரு மோசமான மிஷின் கன்னே சொல்லலாம் கைஸ். ஸோ இல்லை M249 வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா உட்காந்து கோச் பண்ணி நீங்கள் மிஷின் கன் மோடில் ஷூட் பண்ணுறது மூலமா அக்யூரேசி வந்து டபுள் ஆகும். ஸோ அண்ட் ரேட் ஆஃப் ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிய வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லைட் மிஷின் கன்னோட மெயின் ப்ரையாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்ம ஹெட்னே சொல்லலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியமாக இருக்காது. M249 தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு போர்ட்டபுளான ஒரு கன்னாகவே இருக்கும். அதாவது டெமாலிஷர் யூஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த கன்னை வந்து கையில் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கன்னை நீங்கள் கையில் எடுக்கிறீங்கன்னும் போது கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து ஜோசப் கேரக்டர் வந்து கையில் எப்பவுமே வச்சுக்கோங்க. மிஷின் கன்ஸ் யூஸ் பண்ணுற யூசர்ஸ், அதாவது இந்த லைட் மிஷின் கன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுற யூசர்ஸ் எல்லாருமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே இந்த மாதிரி கன்ஸ் வந்து ஹெவி கன்ஸ் எடுக்கிறீங்கன்னும் போது ஜோசப் கேரக்டர் வந்து கண்டிப்பாக வந்து கையில் வச்சுக்கோங்க. இது எதுக்காக சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் வந்து இந்த ஹெவி கன்ஸ் வந்து கையில் எடுத்து கேரி பண்ணுறீங்கன்னும் போது உங்களால் அதை கேரி பண்ணிட்டு ஓட முடியாது. ஸோ அப்படின்னும் போது உங்கள் நீங்கள் கையில் கன் வச்சுன்னு ஓடுறீங்கும்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பூம் அது மீன் ஸ்பீடு வேணும்னும் போது உங்களுக்கு ஜோசஃபோட ஹெல்ப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல தேவைப்படும். ஸோ அப்படின்னும் போது ஜஸ்ட் ட்ரை வித் ஜோசப். ஏன்னா பிகாஸ் இந்த மாதிரி ஹெவி கன்ஸை கேரி பண்ணுறீங்க, அதாவது பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீட் வந்து ரொம்ப ஸ்லோவாகிடும். இந்த மாதிரி ஹெவி கன்ஸ் எல்லாம் M60 இருக்கட்டும் இல்லை கோடாக இருக்கட்டும் இல்லை M249 இருக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆல்மோஸ்ட் சேம் ஃபேமிலி மாதிரி தான். பட் இதில் வந்து முக்காசி வந்து பார்த்தீங்கன்னா M249 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைவ்லி பீஸ்ட். இந்த கன்று வந்து ஸ்பெஷலி ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா கார் வண்டியை கொளுத்தி தள்ளலாம் கைஸ். நீங்கள் எவ்வளோ பெரிய மான்ஸ்டர் ட்ரக்காக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் வந்து ஒரு 20 புல்லட் தான். ஏன்னா அதோட ரேட் ஆஃப் ஃபயர் அண்ட் அதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் அப்படியே வாரி வாயில் போட்டு போயிடும் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த கன்னோட மெயின் பவர் இல்லை வந்து உங்களுக்கே தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பொறுத்திருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற ரேங்கிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து M249 தான். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா M63 தான் வந்து கோர்டுன்னு சொல்லலாம். கோர்டு அந்த கோர்டு கன்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் ஸ்கோப் கொடுத்தானா அது வந்து மேபி அது வந்து செகண்ட் பொசிஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்று என்ன பொறுத்தவரைக்கும் ஒர்த் ஃபுல்னே சொல்லலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டெமாலிஷர்ஸ் இருக்கிறதோட சப்போர்ட்டர்ஸ் வந்து இந்த கன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் ஆயிருக்கும் நம்புறேன். ஏன்னா பிகாஸ் நம்ம வந்து உங்களுக்கு ஐடியா சொல்கிறோம். அண்ட் அது போக வந்து பார்க்குறேன் பார்க்குறவங்க கொஞ்சம் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல நம்ம கொஞ்சம் கையோடு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உனக்கு வந்து ப்ரோ நான் இதில் வீக்காக இருக்கிறேன் எனக்கு இது வந்து கொஞ்சம் டீச் பண்ணுங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா பிகாஸ் நீ ஒன்றும் வெளியாளிகிட்ட ஒன்றும் கேட்க போதில்ல, நீ நம்ம ஃபேமிலியில் ஒரு பர்சன்னும் போது நீ வந்து கேட்கறது வந்து கூச்சப்பட்டினா வந்து நாளைக்கு நீ எவ்வளோ விஷயத்தை வந்து நீ அழகிற மாதிரி இருக்கும். உனக்கு ஒரு விஷயம் தெரியலன்னும் போது தெரிலன்னா தெரிலன்னு சொல்லிட்டு போகணும், அதை விட்டு எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா நாளைக்கு நீ நிறைய இடத்துல உன்னை நீயே வந்து அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை நீயே வந்து உன்னை ஏமாத்திக்கிற மாதிரி என்ன சொல்லலாம். ஏன்னா உனக்கு எந்த ஒரு விஷயமே தெரியாமல் நாளைக்கு ஒரு இடத்துல போயிட்டு அந்த இடத்துல உன்னை எல்லாரும் சுற்றி போட்டு செஞ்சாங்கன்னா அப்போ அந்த இடத்துல நீ எப்படி சமாளிக்க முடியும் நீ நினச்சி பாருங்க. அப்போ என்ன பண்ணுவோம், உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அந்த இடத்த யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆளுங்க பண்ணுற தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்ஸ் அலை ஒரு வாட்டி தான் வரும், ஆனால் பட் நம்ம ஆளுங்க அதை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா சரி அப்புறமா பார்த்துக்கலாம் ப்ராக்டிஸ் தானே அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு நீ எந்த ஒரு கான்செப்ட்லையும் இருக்கவே இருக்காதிங்க. மேக்ஸிமம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது யூட்டிலைஸ் பண்ணிக்கும். லைஃப்பில் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வாட்டி தான் வரும், யூ ஜஸ்ட் இஃப் யூ லூஸ் தட் யூ வில் பி டோட்டலி லூஸ் ஃபார் எவர்னே சொல்லலாம். ஸோ மேக்ஸிமம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா டக்குன்னு ஜெயிக்கிறியோ தோக்குறியோ ட்ரை பண்ணு. ட்ரை பண்ணாமலே நீயே வந்து ப்ரோ போகிறோம் அதெல்லாம் நமக்கு வராது ப்ரோ அப்படின்னு நினச்சினா நீ கடைசி எதுவுமே வராது தான். எல்லாமே தான் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன், மேக்ஸிமம் ட்ரை. ஏன்னா எந்த ஒரு கன்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்ஸில் தான் இருக்குது ப்ராக்டிஸ். ஏன்னா இது வந்து அதுக்கு தான் ட்ரைனிங் ரூம்னு கொடுத்துருக்கான். ஸோ ட்ரைனிங் ரூமில் வந்து மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த M249 வந்து நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா பக்ரேட்டரி மேப்பில் வந்து உங்களுக்கு அதிகமாக அவைலபிளாக கிடைக்கும். ஸோ பக்ரேட்டரி மேப்பில் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா M249 அண்ட் அந்த கோர்ட்டு கன் வந்து பார்த்தீங்கன்னா பெர்முடா ரீமாஸ்டர். ஸோ ரீமாஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அவைலபிளாக இருக்கும். அண்ட் M60 வந்து நார்மலாக எல்லா மேட்சஸ்லையும் வந்து காமனாக உங்களுக்கு கிடைக்கிறது தான். இதெல்லாம் எதுக்காக இந்த இதுன்னு நான் சொல்லிடுறேன்னா ஏன்னா பிகாஸ் உனக்கு வந்து இந்த கன்னை வந்து நீ ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எந்த மேப்பில் வந்து உனக்கு இது அதிகமாக லொக்கேட்டட் ஆயிருக்கும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஏன்னா மேக்ஸிமம் M60ன்றது வந்து உனக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மேட்சஸில் கிடைக்கும், எல்லா மேட்சஸ் ரேங்க்லேருந்து எல்லாமே காமன் தான். கோர்டு கன்னுன்றது பார்த்தீங்கன்னா அதிகமாக லொக்கேட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா பெர்முடா ரீமாஸ்டர், ஓகேங்களா. அண்டு ரீமாஸ்டர்லையும் கிடைக்கும், கலாரி மேப்லையும் கிடைக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த M249 வந்து பார்த்தீங்கன்னா குப்பை மாதிரி எல்லா இடத்துலையும் கிடைக்கிற ஒரே இடம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பகுடட்ரி. ஸோ பகுடட்ரி மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன் வந்து தாறுமாறாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிக்காக விட்டு வந்துச்சுன்னும் போது மறக்காமல் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து நினைக்கிறேன். ஸோ லவ் யூ பிரதர்ஸ். ஸோ சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.